அன்றைக்கி நாள் வீடியோ எடுக்கலான்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டேன். அவன் தோட்டத்தில் வேலை இருக்குது, ஒரு 2 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சரி, நானும் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரான்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் கழிச்சு தான் மறுபடி வந்தான். வந்தோன்னே என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். நம்ம தோட்டத்தில் தேங்கண்ணை வைக்கலாம்னு தேங்கண்ணை வாங்கிட்டு வந்தோம், அதில் 3 கன்று மீதி ஆயிடுச்சு. அதில் தேங்காய் பூ வெட்டி சாப்பிட்டு பார்க்கலாம்டா எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அவன் ஆல்ரெடி இந்த வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்கடா அப்படின்னா, அது நான் இருந்துகிட்டு இது நிறைய பேர் போட்டதெல்லாம் சின்ன சின்ன கண்ணு எடுத்து போட்டிருக்காங்கடா, நம்ம இருக்கிறது பெரிய கண்ணில் இருக்குது, இதில் தேங்காய் பூ இருக்குமலையான்னு தெரியல, ஸோ இதில் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம், நானும் தேங்காய் பூ சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னால், சரிவா நானும் தேங்காய் பூ சாப்பிட்டதில்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னால், எங்கிட்ட 3 தென்னங்கன்று இருந்தது. அந்த 3 தென்னங்கனில் ஒரு தென்னங்கனை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த தென்னங்கனை எடுத்துட்டு போய் வெட்டலான்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அதை வருஷம் எங்களுக்கு எப்படி வெட்டுறதுன்னு தெரியல, அப்படியே தேங்காய் கமுத்தி போட்டு மேலே வச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு சொன்னாடி, அப்படி வெட்டாதே அப்படி வெட்டினா தேங்காய் மொட்டு மாதிரி வராது, தேங்காய் உடஞ்சிரும், மட்டை போடுற மாதிரி மட்டை போடுற அப்போ தான் தேங்காய் வரும்னு சொல்லி சொன்னால். ஒருவேளை மட்டை போட்டு தேங்காய் எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் பூ உடையாமல் உடச்செடுக்கணும்னு சொல்லி சொல்லலாம் ஃப்ரெண்டு. சரி, நானும் அதேமாதிரி ட்ரை பண்ணேன். ஒரு வழியாக அந்த தேங்காய் பூ உடையாமல் உடச்செடுத்துட்டோம். அது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வச்சு தட்டவையில் அந்த தேங்காய் பூ போய் மண்ணில் விழுந்துருச்சு. பெருசாக ஒன்று மண்ணு படல, சரி அப்படியே அறுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்தோம். அதை அறுத்து உள்ளே பார்த்தோம்னாலே அது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது, நல்லா ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அந்த தேங்காய் பூ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பூ சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.